இந்த சமுதாயத்திற்கு வரலாறு என்பது எண்ணற்ற வரலாறுகள் இருக்கின்றது ஆனால் மறைக்கப்பட்டு வருகிறது அந்த மறைப்பதை அரசியலாக்கி இந்த நாடார் மகாஜன சங்கம் இந்த அரசியலுக்குள்ள நாடார் மகாஜன சங்கம் இல்லை என்று சொன்னால் இந்த ஆளுங்கட்சியாக இருக்கலாம் அந்த எதிர்கட்சியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இதை தவிர்த்து ஜெயிக்க முடியாதுங்கிறது கிட்ட என்ன இல்லை பணங்காசு இல்லையா வண்டி வாகனம் இல்லையா சொத்து பத்து இல்லையா அரசியல் அதிகாரத்தில் ஒரு நாடார் கூட இல்லை என்பதுதான் வருத்தமான செய்தி மாவட்ட செயலாளர்கள் அதிமுக திமுக வேற இருக்காங்களா ஒரு எம்எல்ஏ எல் பி இருக்காங்களா தலைவர்களும் எனது முன்னோர்களும் கல்வியை பற்றி பேசினார்கள் விவசாயத்தை பற்றி பேசினார்கள் வேளாண்மை பற்றி பேசினார்கள் எந்த அளவுக்கு தொழில் ரீதியாக நாம் வளர்ந்திருக்கிறோம் என்று அனைத்திடத்திலும் பேசினார்கள் ஆனால் அரசியல் ரீதியாக நாம் எந்த அளவுக்கு பின்னடைந்துள்ளோம் என்பதை பற்றி நான் பேசப் போகின்றேன் ஏன் என்று சொன்னால் எந்த ஒரு மாநாடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அரசியல் கட்சியோட கூட்டமாக இருந்தாலும் சரி இந்த கட்சிகளுக்கும் வருகின்ற மக்களை அழைத்து வருவதற்கு வண்டி வாகனம் வைத்து அழைத்து வர வேண்டும் காசு கொடுத்து கூட்டி வர வேண்டும் கோற்றரும் கோழி பிரியாணி கொடுத்து கூட்டிட்டு வரணும் ஆனால் நம் சமுதாயத்திற்கு மட்டும்தான் தான் உணர்வு இருக்கின்றது என்ன அண்ணாச்சி அவர்கள் காசு பணம் கொடுக்கல கோற்ற பிரியாணி கோழி பிரியாணி கொடுக்கல வண்டி வாகனம் வச்சு கொடுக்கல உணர்வுள்ள என் மான நாடார் சமுதாயம் அனிதிரண்டு வந்து கொண்டிருக்கின்றது இந்த கொங்குமண்டு பகுதியில் இருந்தும் இந்த தென் மாவட்ட பகுதியில் இருந்தும் எங்கேயாவது காசு பணம் கூட்டிட்டு வர முடியுமா இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு இந்த நாடார் மகாடான சங்கம் மட்டுமே முடியும் அதுவும் அண்ணாச்சி கறிக்கோள் அண்ணாச்சி மட்டும்தான் முடியும் யாருனாலே முடியாது இந்த கூட்டத்தை கூட்டுறது இதா இன்னைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் கொங்கு மண்டலத்திலிருந்து இருந்து எண்ணற்ற பஸ்ஸுகளை அவங்க சொந்த செலவை போட்டு அத்தனை நபர்கள் லட்சக்கணக்கான பேர் அணிதிரண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாளை இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஆனால் இந்த சமுதாயத்திற்கு வரலாறு என்பது எண்ணற்ற வரலாறுகள் இருக்கின்றது ஆனால் மறைக்கப்பட்டு வருகிறது அந்த மறைப்பதை அரசியலாக்கி இந்த நாடார் சங்கம் சங்கம் இந்த இந்த வரணும் நாடார் இல்லை என்று சொன்னால் இந்த ஆளுங்கட்சியாக இருக்கலாம் அந்த எதிர்கட்சியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இதை தவிர்த்து ஜெயிக்க முடியாதுங்கிறத நிலைப்பாட்டை அண்ணாச்சி அவர்கள் அதை எடுக்கணும் கையில் எடுக்கணும் நான் கேட்டுக்கிறோம் இதுவரைக்கும் எந்த அரசியல் எதிலும் கலந்து கொள்ளாத இந்த நாடார் மகாஜன சங்கம் நம்ம கிட்ட என்ன இல்லை பணங்காசு இல்லையா வண்டி வாகனம் இல்லையா சொத்து பத்து இல்லையா எல்லா இடத்திலும் எல்லாம் இருக்கின்றது ஆனால் இந்த கொங்கு மண்டலத்தில் அரசியல் அதிகாரத்தில் ஒரு நாடார் கூட இல்லை என்பதுதான் வருத்தமான செய்தி இல்ல சேலத்தில் ஏதாவது மாவட்ட செயலாளர்கள் அதிமுக திமுக வேற யாராவது இருக்காங்களா ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்களா ஈரோட்ல கோயம்புத்தூர்ல எங்கேயாவது ஒரு ஒரு எம்எல்ஏவை நீங்கள் காட்டி விடுங்கள் பார்க்கலாம் நாடார்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் வாழ்ந்து ஆனால் எந்த இல்லாமல் விட்டு இருக்கிறோம் சொன்னால் வெறும் சாமானியனாக வாழ்ந்து வருகின்றோம் ஒன்னும் இல்லை மாற்று சமுதாயமா அவனுக்கு இத செஞ்சு கொடுத்தா தான் தண்ணி தொட்டி அமைச்சு கொடுத்தா தான் அவன் ஓட்டு போடுவான் வேற ஒரு சமுதாயமா அவனுக்கு இந்த ரோடை போட்டு கொடுத்தா தான் நம்மளுக்கு ஓட்டு போடுவான் ஆனால் இந்த சாமானியனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாடாருக்கு வெறும் ஆயிரம் கொடுத்தால் போதும் வந்து ஓட்டு போட்டு விடுகிறாள் இந்த எண்ணத்தில் இருக்கின்றவர்களை உடை தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த நாடார் மகாஜன சங்கம் இந்த கையில் எடுத்து அரசியல் அங்கீகாரத்தை பெற வேணும் அதை முன்னெடுக்கணும் இந்த நாடார் மகாஜன சங்கம் செய்யணும் செஞ்சிருக்கு தற்போது நம்ம கரிகோல் அண்ணாச்சி அவர்கள் கடந்த மூன்று வருடத்திற்கு முன்பு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா குணாளர் நாடார் வரலாறை பற்றி கட்டுத்தடிக்காரன் முன்னருக்க கருப்பு சேருவியும் பின்னருங்க வட்டப்போட்டுக்காரன் வாராண்டியோ அந்த தீரன் சின்னமலை அந்த பாட்டில் இருக்கு இல்லையா அந்த கட்டுத்தடிக்காரன் யாரு அந்த தீரன் சின்னமலைக்கு போர்ப்படை தளபதியாக வந்தவர் யாரு மாவீரன் கொங்கு குணாளர் நாடார் சிந்தித்து பாருங்க நத்தக்குடையூரில் பிறந்து தீரன் சின்னமலையோட உற்ற நண்பரான திப்பு சுல்தானுடன் கோட்டைக்கு சென்று திப்பு சுல்தானுடன் சேர்ந்து அந்த வெள்ளையர்கள் எதிர்த்து வெள்ளையர்களுடைய கொடலை உருவி தீரன் சின்னமலைக்கு மாலை அணிவித்தவர் தான் மாவீரன் கட்டித்தடிக்கிறான் குணாளன் நாடார் ஏன் வரலாறு மறைக்கப்படுது தீரன் சின்னமலைக்கு சிலை இல்லையா தீரன் சின்னமலைக்கு மணிமண்டபம் இல்லையா அனைத்து இடத்திலும் அனைத்துடத்திலும் இருக்கின்றது அதே ஆடி பதினெட்டு என்று தூக்கிலிடப்பட்ட அந்த கொங்கு குணாளர் நாடாறு வரலாறு எங்கே ஏன் மறைக்கப்படுது அப்படி இந்த சமுதாயம் நாடார் சமுதாயம் அரசியல் அரசியல் இல்லாம தனித்து விடப்பட்டு இருக்கின்றோம் எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் கூட அதற்கு வரலாறு இருக்க வேண்டும் அவர்களுக்கு வரலாறு நமக்கு இருக்கு ஏன் இங்க இருக்கிற ராமநாதபுரத்தில் கடற்கொள்ளையர்களை அடித்து நொறுக்கி தும்சம் செய்த தவசி நாடாருடைய மணிமண்டபம் எங்கே தவசி நாடாறு அந்த வெள்ளேரி ஓடை பகுதியில் இன்னும் பழுதடைந்து தான் கிடக்கு அதையும் தீர்மானத்தில் கொண்டு வர வேண்டும் அண்ணாச்சிக்கிட்ட கேட்டுக்கிற அவருக்கும் மணிமண்டபம் அமைத்து என் நாடாரோட வரலாறு மீட்டெடுத்து படைத்தளபதிகளாக வாழ்ந்து மறைந்த என் முன்னோர்களை வரலாறை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அப்போதுதான் இந்த அரசியல் கட்சிகளுக்கு இந்த நாடார் மகாஜன சங்கம் யார் என்று தெரியும் இந்த நாடார்கள் யார் என்று தெரியும் தொழில் மட்டும் செய்யக்கூடியவர்கள் அல்ல வியாபாரம் மட்டும் செய்யக்கூடியவர்கள் அல்ல வளர்ந்து நிற்கின்ற என் நாடார் வர்க்கம் புத்தி உள்ள என் நாடார் சமுதாயம் அறிவில் சமுதாயம் காலை இரவு இரண்டு மணிக்கு தூங்கி காலை மூன்று மணிக்கு எழுந்து கடையை திறந்து வியாபாரம் செய்கின்ற அந்த சமுதாயம் அரசியலில் ஜெயிக்கணும்னு தான் கேக்குறோம் இந்த கொங்கு மண்டலத்தில் மூன்று வருடத்திற்கு முன்பு நான் ஒரு ஒரு சங்கத்தை தொடங்கினேன் ஏன் தொடங்குறோம் அந்த சங்கத்தை தொடங்கி அதை ஆரம்பிக்கும் பொழுது கொங்கு குணாளர் நாடோருடைய வரலாறு மீட்டெடுக்கணும்னு அண்ணாச்சி கிட்ட சொன்னா அண்ணாச்சியோட நிர்வாகிகள் ராசி சதீஷ் நம்ம வரதராஜ் அண்ணன் பொன்னிச்சாமி அண்ணன் அனைவரும் வருகை புரிந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் மணிமண்டம் கட்டுவதற்காக வீர வழிபாடு செய்ய வேண்டும் என்று அண்ணாச்சியுடன் அவர்களோட லெட்டர் பேரில் அனுமதி வழங்குவதற்காக கொடுத்து விட்டார் நாங்களும் சென்றோம் அங்க வருகை புரிந்த பொழுது அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா இந்த காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்று சொன்னார் மறுக்கப்படுது நீங்க எதுவும் செய்ய முடியாது நீங்க நடத்த முடியாது என்று சொன்னார் உடனே அனைத்து நிர்வாகிகளுடன் கூட்டி கொண்டு போய் எந்த அலுவலகத்தில் நடக்க முடியாது என்று சொன்னார்களோ எந்த காவல்துறை நடக்க விடமாட்டோம் என்று சொன்னார்களோ அத்தனை நிர்வாகிகளையும் கூட்டுக் கொண்டு முற்றுகிட்டு அதற்கு அனுமதி வாங்கணும் அனுமதி மறுக்கப்பட்ட பொழுது என் அண்ணாச்சியிடம் நான் சொன்னேன் அண்ணாச்சி நம்மளுக்கு அனுமதி மறுக்கப்படுது என்ன பண்ணலான்னு கேட்கும் போது அண்ணாச்சி சிரித்த முகத்துடன் அவரோட பானையில சொன்னாரு என்னையா சொல்றாங்க அவன் வெளியே நடத்த விட மாட்டேங்கிறாங்களா நமக்கான காலேஜ் இருக்கு அங்க நடத்துவோம் நாடார் சமுதாயத்தை ஒரு வார்த்தையில் சொன்னா ஐயாயிரம் பேர் திரளவா ரோட்ல என்ன பண்ணுவா கைது தானே பண்ணுவான் சொன்னார் அந்த ஊக்குவிப்பு நாடார் இளைஞர்கள் வர தயாரா இருக்கும் ஐயா சொன்னார் நாடார்களா மேல வரணும் வெளியே வரணும் இளைஞர்களா கொண்டு வரணும் நாங்க வர தயாராக இருக்கின்றோம் இனிமேல் நாடார் மகாஜன சங்கத்தில் இளைஞர்களை அணிதிரட்டி நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்கள் கட்டளைக்காக காத்து கொண்டு இருக்கின்ற எண்ணற்ற நாடார் சமுதாய இளைஞர்களை கொண்டு வர தயாரா இருக்கும் கூடிய விரைவில் இந்த நாடார் மகாஜன சங்கம் இந்த கொங்கு மண்டலத்தில் எண்ணற்ற இளைஞர்களை சேர்த்து கிளைகளை அமைத்து இந்த அரசியல் கட்சிகள் ஆளுங்கட்சியாக கட்சியாக இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் என்ன எந்த கட்சியாக இருக்கலாம் இந்த நாடார் மகாஜன சங்கம் இல்லை என்று சொன்னால் இந்த கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்க முடியாத நிலையை உருவாக்கி காட்டுவேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு விடைபெறும் நன்றி வருகிறேன் நன்றி வணக்கம்